சீர்காழி அடுத்த பெருந்தோட்டத்தைச் சேர்ந்தவர் விவசாயி ராஜேந்திரன். இவரது வீட்டின் பின்புறம் உள்ள நிலத்தில் செங்கல் சூளைக்கு மண் எடுப்பதற்காக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாஸ்கரன் என்பவரிடம் 40,000 ரூபாய்க்கு ராஜேந்திரன் விலை பேசியுள்ளார். அங்கு கடந்த சில நாட்களாக மண் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் செவ்வாய்க்கிழமை மாலை மண் எடுக்கும் பகுதிக்கு சென்ற ராஜேந்திரன் வெகு நேரமாக வீடு திரும்பாததால் உறவினர்கள் சென்று பார்த்துள்ளனர். அங்கு உடல் நசுங்கிய நிலையில் ராஜேந்திரன் இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். விசாரணை மேற்கொண்ட போலீசார் மண் எடுக்க வந்தவர்களிடம் முழு தொகையை கேட்டு ராஜேந்திரன் வாக்குவாதம் செய்ததாகவும், மண் எடுக்க விடாமல் தடுக்க டிராக்டரின் சாவியை பிடுங்கச் சென்ற போது சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்திருப்பதாகவும் கூறினர். ஆனால் பாஸ்கரின் ஆட்கள் ராஜேந்திரனின் தலையில் மண்வெட்டியால் தாக்கியுள்ளனர் என்றும், அதில் அவர் சுய நினைவிழந்து கீழே விழுந்துள்ளார் என்றும் உறவினர்கள் கூறுகின்றனர். நடந்த சம்பவம் குறித்து பாஸ்கரனிடம் போனில் தெரிவிக்கவே, அவரது யோசனைப்படி ராஜேந்திரன் மீது டிராக்டரை ஏற்றி கொன்றுவிட்டு விபத்து போல் நாடகமாடியிருக்கின்றனர் எனவும் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கூடாது சொல்லி மறைச்சிருக்காருங்க. உடனே அவர் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து கீழே வந்துட்டாரு. அந்த மண்ணை குமிச்சு வச்சுருக்காங்கல்ல, அதில் கால் மாட்டி கீழே வந்துட்டாரு. அப்போ அவங்க மண்ணை அள்ளிட்டு இருந்த மம்முட்டி இருக்குல்ல, மண் வெட்டி பெருக்கிக்கிட்டே அந்த புரட்டியால் மண்டைக்கு பின்னாடி அடிச்சிட்டாங்க. வாங்கி ஒரு பையன் அடிச்சோன்னா அப்படியே புறக்கணும் அன்காசி ஒன்றுமே புறக்கணும் இல்லாமல் விழுந்துட்டாரு. ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் இவனை பயந்து போய் பாஸ்கருக்கு அவங்க வர ஓனர் அவருக்கு ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்கானுங்க. இதுக்கப்புறம் அது வந்து ஒரு கொலை கேஸாக போயிடும், நீ வந்து வண்டியை விட்டு ஆக்சிடென்ட் கேஸ் மாரி அடித்து மண்டையெல்லாம் வந்து விட்னஸ் இருக்கக்கூடாது, காலி பண்ணிட்டு வந்துடு, ஏற்றிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டாங்க. அதுபடியாக வண்டியை வந்து என்ன பதட்டத்தில் எப்படி ஏற்றுன்னு தெரியாமல் கண்ணாப்புறான்னு 3 தடவை ஏற்றிருக்கானுங்க. குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கூறி உடலை வாங்க உறவினர்கள் மறுத்து போராட்டத்தில் இறங்க முயன்றதை அடுத்து டிராக்டர் உரிமையாளரும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருமான பாஸ்கரனையும் டிராக்டர் ஓட்டுநர் பாலு என்பவரையும் கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.